हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல வந்து கர்ப்பிணி பெண்கள் 6th मंथக்கு அப்புறம் எப்படி தூங்கணும் அப்படிங்கறது ஸ்பெசிஃபிக்கா போட போறாங்க ஏனா வந்து நான் நிறைய वीडियोस வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் பட் வந்து 6th मंथக்கு அப்புறம் வந்து எப்படி தூங்கணும் அப்படிங்கறது அப்லோட் பண்ணல இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா நான் நம்புறேங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் கர்ப்ப காலத்துல தூங்கும்போது நிறைய பொசிஷன நம்மகிட்ட இருக்கும் இப்படி தூங்குறது நிறைய இருக்கும் இல்லீங்களா கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லீங்களா காரணம் உங்க வயித்துல வளர குழந்தை வந்து நீங்கள் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு இருக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படினா வந்து தூங்குதான் ஏனா வந்து வயித்துல வர குழந்தை வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இப்படி தூங்கணுமா இல்ல இப்படி தான் தூங்கணுமா அப்படிங்கற டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும் கர்ப்பகால ஸ்டார்டிங்ல வந்து இது விஷயமான சங்கடம்லாம் நிறைய பேருக்கு வராது பட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அதாவது கர்ப்பத்தாவது 3வது நிலையில 6 டு 9வது மாதங்கள்ல வளர்ந்து வரும் உங்கள் குழந்தை வந்து நல்ல ஸ்பேஸ் ஃபுல்லா ஆயிடுவாங்க வயிறு நல்லா பெருசாயிடும் நீங்க புரண்டும் படுப்பது கஷ்டம் எனவே இந்த கால கட்டத்துல என்ன நிலையில படுத்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறது சொல்ல போறேங்க உங்க கர்ப்ப காலத்துல ஃபுல்லாவே வந்து மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடு தூங்க பழகிக்கோங்க அதாவது இடது பக்கத்துல தூங்குவது மிக மிக சிறந்ததுங்க இது வந்து உங்க குழந்தைக்கு ரத்தம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை சரியா அனுப்பும் அதே நேரத்துல இந்த நிலை வந்து கர்ப்பத்தோட அனைத்து விரும்பாத அறிகுறிகளும் உணரும் அதாவது இதே மாதிரி லெஃப்ட் சைடுல தூங்குனீங்க அப்படினா வந்து உங்களுக்கு உங்க உடம்பல வேற ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத அறிகுறி ஏதாவது இருந்துச்சு அப்படினா வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஓகே இதெல்லாம் ராங்கா இருக்கு இதெல்லாம் ரைட்டா இருக்கு அப்படிங்கறது வந்து ஃபீல் பண்ண வைக்கும் சரிங்களா நீங்க கர்ப்பகாலத்துல மல்லாக்கப்படுதா குமட்டல் கால வியாதில கண்டிப்பா உண்டாகும் மேலும் உங்க குழந்தைக்கு வந்து ரத்தம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வழங்குது கொஞ்சம் வந்து டியிலே ஆகும் நீங்க இடது பக்கத்துல தூங்குனீங்க அப்படினா வந்து உங்களுக்கு வசதியே இல்லனா கூட நீங்க வந்து கருத்தரிக்க முயற்சிக்கும்போது இந்த பழக்கத்தை தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் எல்லாம் தீரும் அதாவது என்னென்ன விஷயம்ன்றது கிளியரா சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த கால கட்டத்துல உங்களுக்கு யூரின் வந்து அடிக்கடிக்கு வரலாம் இல்லீங்களா அதனால அடிக்கடிக்கு பாத்ரூம் செல்ல வேண்டிய சூழல் உங்களுக்கு வரப்போ குழந்தை வந்து வயதில் நல்லா வளர்ந்து வர்றதால உங்க குழந்தைல வந்து சிறுநீர் பைய போய் நல்லா அழுத்தம் கொடுக்கறதால உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு யூரின் வருது சரிங்களா ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு படுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிக்கல் வந்து போகுங்க அது மட்டும் இல்லாமல் தூக்கத்தின் போது கீழே ஒரு முறை சில விஷயங்கள்லாம் நீங்கள் அதாவது காலில் வந்து தசை பிடிக்குது கனவு வந்து வருது கொரட்டஸ் ஒரு சில பேருக்கு வரும் பேக் பெயின் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அரிப்பு வரும் நெஞ்செரிச்சல் வரும் ஏதோ கால் நோய் வருது ஸோ இந்த இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா வந்து குழந்தையோட இயக்கங்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் தூங்க முடியாமல் போயிடுது ஸோ 6 to 9 months வந்து செய்ய வேண்டிய மாற்றம் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் இந்த மாதிரி தூக்கத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக தூங்கலாம் தூங்குறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அது என்னன்றதை பார்க்கலாம் தூக்கம் உங்களுக்கு வரப்போ வசதியான நிலைக்கு வரப்போ நல்லா தனியாணி தச்சு நல்லா தலைகாணி அப்புறம் மெத்தைகளை வந்து யூஸ் பண்ணுங்க கர்ப்ப காலத்தில் வளைந்த தலைகாணிகளையும் பயன்படுத்துங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெக்னன்சி பில்லோ அப்படின்றது ஒன்று விற்குது அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போகிறோம் எவ்வளோ பயங்கரமாக செலவு பண்ணுறோம் பட் இந்த பில்லோ வாங்குறது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த ஒரு கழிச்சு படுக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ முடிஞ்சளவு உங்களால் வாங்க முடிஞ்சு ஒன்று வாங்கிக்கோங்க இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து கூடுதல் அதாவது இடது பக்கத்தில் படுத்துங்கோ உங்கள் குழந்தைங்களுக்கு கால்களுக்கு நடையில் நடுவில் வந்து முதுக்கு பின்னால் தலையணை இதெல்லாம் தனித்தனியாக வைக்க வேண்டியதில்லை இந்த ஒரு பில்லோ ஒன்று இருந்துச்சுன்னா போதும் அது ஒரு சைடாக இருக்கும் அது நடுவில் நீங்கள் படுத்திங்கன்னா அது பேக்குக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் தொடைக்கும் நடுவில் வந்துடும் தலைக்கும் தலைகாணியாக வந்துடும் ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நீங்கள் வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா லூஸாக ஃப்ரீயான ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க நம்ம டைனாக ட்ரெஸ்லாம் போடக்கூடாது காற்று வராது புழுக்கமாக இருக்கும் ஸோ அதனால் கூட தூக்க கெட்டு போகும் அது முடிஞ்ச அளவு வந்து காற்றோட வந்து அதிகமாக இருக்க ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதாவது பருத்தி நல்ல காட்டன் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் நைட்டி நிறைய யூஸ் பண்ணுங்கள் நைட்டிலும் சரி காட்டன் நைட்டி வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள் லெதரில் யூஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் 3வது கால மாதங்களில் நீங்கள் படுக்கையில் படுப்பது வசதியாக இருக்காது ஏன்னா குழந்தை வந்து நல்லா வளர்ந்துருக்கிறதால சோபாலையோ நாற்காலியோ படுத்துங்கிறது ஓரளவு உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ லேஸாக உங்களுக்கு நைட்டில் தூக்கம் வரல அப்படின்னா வந்து மோஸ்ட்லி சோபாலெலாம் தூங்கலாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தூக்கம் வராத பட்சத்தில் சோபாவில் தூங்க சேரில் உட்காந்து தூங்க உங்களுக்கு எப்படி தூக்கம் வருதோ அப்படி தூங்க பிரச்சனை கிடையாது பட் அதையே வந்து பழக்கமாக பண்ணாதீங்க நைட்டில் கொஞ்சம் வந்து கம்மியாக ஃபுட் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நெஞ்செரிச்சல் வரதுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கூட உங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப காரமான உணவுகள் வந்து நைட் டைமில் எடுத்துக்காதீங்க ஸோ அதனால் கூட உங்கள் தூக்கம் வந்து கெட்டு போயிடுங்க ஸோ தூக்கம் வராமல் வராது முடிஞ்சால் உங்கள் டாக்டர்கிட்ட வந்து ஒரு சில எக்ஸசைஸ் கேளுங்க அதாவது நீங்கள் வந்து உங்கள் பாடி எந்தளவு கஷ்டம் கொடுக்குறீங்களோ அந்தளவு வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க அந்தளவு வந்து உங்களுக்கு நல்ல இதமான தூக்கம் வரும் ஸோ நான் அதுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சீரியஸாக உங்கள் வீட்டு மொட்டை மாடி
முன்னாடியாகட்டும் சைட்லேயா இருக்கட்டும் எங்கேனா இருந்தோம் 6 to 7:30 வரையும் மெல்லாமல் வாக்கிங் போங்க. நீங்கள் வாக்கிங் போக உங்கள் உடம்புல வந்து ஸ்வெட்டிங்லாம் வரும், ஸ்வெட்டிங் வந்து உங்கள் கால் வந்து ரொம்ப டயர்டாகிடும், காலில் வந்து ரொம்ப பெயின் வந்துடும், எப்படா பெட்டில் போய் படுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ வாக்கிங் போன அப்புறம் போய் கொஞ்சம் ஹாட் வாட்டர் பாத் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அனவர் கழிச்சு போய் படுத்து தூங்கிறீங்க. சீரியஸாங்க, உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஓரளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூங்க வராதுன்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டைம் தூங்க வருது, 6 o'clock வருது, 5 o'clock வருது, 3 o'clock, உங்களுக்கு எந்த டைம் தூக்கம் வருது அந்த டைம் படுத்துருங்க. அந்த டைம் ஸ்கிப் பண்ணிட்டு இல்லை நான் 8 மணிக்கு மேலே தூங்க போவேன், நான் 9 மணிக்கு மேலே தூங்க போவேன் அப்படிலாம் போகக்கூடாது. உங்களுக்கு எந்த டைம் தூக்கம் வருதோ அந்த டைம் போய் அவாய்ட் பண்ணாமல் தூங்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒருவேளை நைட்டில் உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா கூட இந்த இதெல்லாம் வந்து கேல்குலேட் ஆகிடும் சரிங்களா. இது வந்து உங்களை இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதால, வாக்கிங்லாம் பண்ணுறதால இது உங்களை வந்து நல்லா நிதானப்படுத்தி உங்கள் உடலுக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்குங்க. இது வந்து உங்களுக்கு நன்றாக தூங்குவது நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். படுக்கையில் இறங்குவதுக்கு சும்மா 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே, அதாவது நீங்கள் போய் படுக்கில் போய் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஃபோன் நோண்டுங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி தூக்கி போட்டுருங்க. எல்லாத்தையும் இப்போ தூக்கி போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைய பற்றி யோசிங்க, அதாவது நேர்மறை எண்ணங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் மனதை வந்து லேஸாக வைக்கிறதுக்கு இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நான் இன்னும் ஒரு சில விஷயங்களாக சொல்கிறேன், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க எப்படி தூங்கணுன்றதை வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. பட் வந்து அது நிறைய பேர் வந்து பார்க்குறீங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. பட் வந்து மோஸ்ட்லி 5 பாயிண்ட் தான், மோஸ்ட்லி லெஃப்ட் சைட் தூங்குங்க சரிங்களா, குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடான பால் குடிங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நைட்டில் வந்து ரொம்ப ஸ்பைசி காரம் பிரியாணி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நாலாவது என்னென்னா வாக்கிங் போங்க. அஞ்சாவது என்னென்னா கொஞ்சம் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்காமல் பாட்டு வந்து வெளியே வச்சு விட்டு சத்தமாக வச்சு விட்டு ஒரு இருட்டு ரூமில் போய் படுத்துருவாங்க. லைட் அப்புறம் லைட் போடுவாங்களா தூங்கினா தூக்கம் கலைஞ்சு போயிடும். ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கவே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா தூங்கினா மட்டும்தான் குழந்தை வந்து பயங்கர ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் கமெண்ட்டை நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் தூங்கிய ரொம்ப நாள் ஆகுது சிஸ்டர், நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதுக்கான டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து ஒரு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டு விட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ரெகுலராக ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எனக்கு கூட வந்து வயிறு கொஞ்சம் பெருசான, எனக்கு பயங்கரமான வயிறுலாம் வரலைங்க, ஒரு ஓரளவு சின்னதாக வந்துச்சு, எனக்கு கூட வயிறு பெருசான. அப்புறம் நான் என்ன பண்ண அப்படின்னா வந்து ஒரு சில விஷயம்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன். 6 o'clock ஆயிடுச்சுன்னா மேலே வாக்கிங் போயிடுவேன், அப்புறம் எந்த வேலையும் பண்ண மாட்டேன். மேலே வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டு ஒரு 7:30 வரப்போ என்னுடைய மாமியார் வந்து எனக்கு தண்ணி காசி வச்சுருவாங்க, அடியில் அடுப்பில் தண்ணி மூட்டி வச்சுருவாங்க. ஸோ நான் வாக்கிங் போயிட்டு வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் அவங்க நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நான் வாக்கிங் போயிட்டு வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சீரியல் பார்க்குறதோ சமன் போட்டு கீழே உட்காரோம் தரையில் தான் உட்காருவோம் மேலே உட்கார மாட்டேன். உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு பெட்ரூம் போயிட்டு கொண்டு வந்து பாட்டு கேட்டு அதுக்கப்புறம் ஃபோனை தூக்கி போட்டு நல்லா வசதியாக படுத்துன்னு தூங்கிடுவேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வாக்கிங் போயிட்டு வந்த உடனே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடும் பாடி, டயர்டாகிட்டு எப்படா படுக்க போகிறோம் எப்படா படுக்க போகிறோம் அதுக்கான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து என் பாடியில் வந்துடும். ஸோ நீங்கள் எந்தளவு உங்களை வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவு வந்து நல்லா உங்களுக்கு தூக்கம் வருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு பகலில் தூங்கினா கூட நைட்டில் தூக்கம் வராதுங்க. ஸோ நான் வந்து ஒரு சில டைம்லாம் அதாவது எனக்கு வாமிட்டிங் சிக்னல் ரொம்ப வாமிட் நிறைய வந்துட்டு, அதாவது 1 to 3 months வந்து பயங்கர வாமிட்லாம் வந்துச்சுங்க. ஸோ அந்த டைம் வந்து நான் வந்து நைட்டில் தூங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா வந்து ரொம்ப வாமிட் எடுக்கிறதால பகலில் பயங்கரமாக தூங்கிடுவேன். ஸோ பகலில் தூங்குறதால நைட்டில் எனக்கு சுத்தமாக தூக்கம் வரவே வராது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து 4th month அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், பகல் தூக்கிறதை அவாய்ட் பண்ணிட்டேன். பகல் தூக்கிறதை அவாய்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் சூப்பரான தூக்கம் வந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணால் நல்லா பெல்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக பால் குடிங்க, இதமாக சூடான பால் குடிங்க, குங்குமப்பூ போட்டு குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. உங்களுக்கு யாரையா ஒருத்தர் வந்து சைடு பை சைடு ஹஸ்பண்டு அம்மா வீட்டில் இருக்கீங்கன்னா அம்மா வீட்டில் யாருக்காச்சும் காலை கொஞ்சம் மசாஜ் பண்ண சொல்லுங்கள், தலையை கொஞ்சம் பிடிச்சி விட சொல்லுங்கள், கை காலில் கொஞ்சம் அமைக்கி விட சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சாஃப்ட்டாக யாராச்சும் பண்ணிகிட்டு இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடுங்க. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் தூங்க முடியாது, நான் என்ன பண்ணாலும் தூக்கம் வரல அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் தாங்கி தாங்க ஆகணும், எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான ஒரு சில ஹெல்ப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இதையும் மீறி உங்களால் ஒன்றுமே முடியல, தூங்கவே முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் மூச்சு உள்ளே எடுக்கிறப்ப நோட் பண்ணுங்கள், மூச்சு வெளியே போகிறப்ப நோட் பண்ணுங்கள். அதாவது மூக்கில் வந்து ஒரு சைடு எடுத்து ஒரு சைடு விடுங்க, அதாவது லெஃப்ட் சைடு வந்து மூக்கு சுவாசத்தை உள்ளே உறிஞ்சு ரைட் சைடு வெளியே விடுங்க. இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதாவது மூச்சு உள்ளே போகிறதையும் மூச்சு வெளியே வர்றதையும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடுங்க. நான் வந்து எனக்கு நான் பண்ண எல்லாத்தையும் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க, இதுக்கு மேலே நான் என்ன சொன்னோன்றது கிளியராக எனக்கு தெரியல. ஆமாங்க, எனக்கு வந்து இங்கே காலமைக்கி விடுவாங்க,
ஸோ சுடுதண்ணியில் குளிப்பேன். அது இன்னொரு விஷயங்க, அதாவது என்ன அப்படின்னா வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெயை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் விட்டு நக்கிட்டு போய் படுத்துக்கோங்க. அதாவது இது எதுக்கு அப்படின்னா வந்து இது நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து குழந்தை ஏதாச்சும் காரணமான பொருள் சாப்பிட்டீங்க, ஏதாவது செரிக்காத பொருள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பொருளில் செரிமானம் ஆகிடும். குழந்தை வந்து நீங்கள் தூங்குகிற டைமில் வந்து பயங்கர ஹாப்பியாக ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க இல்லைங்களா, நீங்கள் படுக்கிறப்போ அந்த டைம் பயங்கரமாக விளையாடுவாங்க, அதாவது இந்த பக்கம் ஓடுவாங்க அந்த பக்கம் ஓடுவாங்க, ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உடனுக்குடன் வந்து எல்லாம் செரிமானம் ஆகிடுங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.